சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று முடிவுக்கு வருகிறது எட்டு மாவட்டங்களில் பதினேழு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது பனிரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு முடிவுக்கு வரும் எனினும் ராஞ்சி காட்டியா காங்கே ராம்நகர் பெர்கத்தா ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மாலை ஐந்து மணிக்கு முடிவடையும் கொக்ாராவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்டில் காங்கிரசும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியும் ஆட்சியில் இருந்தபோது மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையிலிருந்து பின்னுக்கு தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார் ஆனால் பிஜேபி வளர்ச்சி சார்ந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு மாநிலத்தை முன்னேற்றும் நோக்கத்தில் செயல்படுகிறது என்று கூறிய பிரதமர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருப்பதால் வளர்ச்சி பாதை சீராக சென்று கொண்டிருப்பதாகவும் பொதுவான எண்ணம் பொதுவான தேவை என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்த முடிகிறது என்றும் கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலத்தை அபகரித்துக் கொண்டுள்ளதாக பிஜேபியை காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பட்கா கூவன் என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் ஜார்க்கண்ட் தண்ணீர் வனம் நிலம் ஆகியவை அம்மாநில மக்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்றார் விவசாயிகளின் கடன்கள் இரண்டு லட்சம் ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்